தேவன் தான் உபயோகப்படுத்த விரும்புகிற பாத்திரங்களை முதலாவதாக தன்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த முத்திரையை பதிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். இரண்டாவதாக அவர்களுக்குள்ளே என்ன குணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் பிற்காலத்திலே தேவன் பயன்படுத்துகிறதற்கு அவர்கள் உபயோகமுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சில கடினமான வழிமுறைகளின் மூலமாக அவருக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் வேண்டாத விஷயத்தெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்துடுறாரு. அவருடைய ஊழியத்திற்கு என்ன தேவையோ அது மட்டும் நமக்குள்ளே உருவாகணும் அப்படிங்கிறதுல தேவன் கவனமாக இருக்கிறார். முதல் இதில் உலகத்தின் அடையாளத்தை நம்மளை விட்டு நீக்கி போடுகிறார். ரெண்டாவது இதில் இலகுவான சுகமான சூழ்நிலைகளை விட்டு நம்மளை எடுத்து, ஒருவேளை உபத்திரவத்தின் வழியாக இருக்கலாம், அதன் வழியாக நம்ம போகும்பொழுது என்ன ஆகிறது, வேண்டாத விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகிறது, தேவையான விஷயங்கள் நமக்குள்ள உருவாகிறது. அடுத்ததாக தேவன் இந்த பாத்திரங்களை மறைத்து வைக்கிறார். கொஞ்ச காலத்திற்கு இவர்களை உலகத்தின் கண்களில் இருந்து முற்றிலும் இவர்கள் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு போகிறார்கள். சங்கீதத்திலே ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஸோ இந்த தேவனுடைய மறைவிலே இருக்கிற வரைக்கும் யாரும் வந்து அவர்களை வெளிப்படையாக பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பீரியட் அப்படிங்கிறது இந்த உருவாகுகிற இந்த சமயத்திலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அதாவது உலகத்தின் ஐடென்டிட்டி அல்லது உலகத்தின் அந்த முத்திரை உங்கள் மேலே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஹா இவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இதிலே ரொம்ப திறமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர் அடிக்கடி உங்களுடைய உறவினர்கள் வட்டாரம் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லோரிடத்திலும் அது அப்படியே அடிபட்டு கொண்டே இருக்கும். உங்களை குறித்து ரொம்ப பேசுவாங்க, கேட்பாங்க, விசாரிப்பாங்க, இந்த விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் மறைத்து வைக்கிற அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் உங்களை தேட மாட்டாங்க, யாருக்குமே நீங்கள் பிரியமாக இருக்கிறதை போல ஒரு தோற்றமோ எதுவுமே இருக்காது. எல்லோரும் உங்களை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத போல ஒரு தோற்றத்தை தான் அந்த சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள். அப்போ யோசிக்க தோணும், நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறதையே உலகமே மறந்து போச்சே, பலரை வந்து அவர்கள் தேடுகிறதையும் பலரை வந்து அவர்கள் தங்களுக்கு பிரியமானவர்கள் என்று கூப்பிடுகிறதையும் அடிக்கடி பேசிக்கிறாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடக்குது, ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படிங்கிறத கூட அவர்கள் புரிந்து கொள்ளாதது போல என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னை முக்கியத்துவப்படுத்த மாட்டேங்கிறாங்க, சாதாரண ஒரு மனுஷியாக கூட என்ன பண்ணல அவர்கள் ட்ரீட் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய லெவலில் தேவன் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் முற்றிலும் அவர்கள் மறக்கும்படியாக அவர் உங்களை மறைத்து வைக்கிற ஒரு காலம் இருக்கிறது. மோசேயோட வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்துச்சு. 40 இயர்ஸ் அவனை எகிப்திலிருந்தும் யாரும் என்ன பண்ணலை, தேடவே இல்லை. அவன் அம்மா அப்பா எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பையன் இப்படி தான் இருந்தான், கொலை பண்ணிச்சு எங்கே போனான்னே தெரில, ஓடி போயிட்டான், உயிரோடு இருக்கிறானா இல்லையோ, ஆனால் அவனை தேடணும் அப்படிங்கிற விருப்பம் கூட அவர்களுடைய இருதயத்தில் இல்லவே இல்லை. 40 இயர்ஸ் கழித்து கரெக்டாக தேவன் எப்போ மோசையை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரோ அந்த சமயத்தில் தான் அவர் ஆர்வம் இடத்துல பேசுகிறார், நீ இப்போ மோசையை போய் இந்த குறிப்பிட்ட இடத்துல பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வரைக்கும் யாருடைய இருதயத்திலையுமே மோசை எங்கே இருக்கிறாரு நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்தையும் கூட தேவன் என்ன பண்ணல, வரவிடலை. 40 வருஷம் மோசை முற்றிலும் ஒரு மறக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, அம்மா அப்பா இருக்காங்களா தெரியாது, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா தெரியாது, எகத்தில் மிகப்பெரிய இளவரசனாக இருந்த ஒரு மனிதன் ஒருத்தரும் என்ன பண்ணல, அவனை சட்டை செய்யவே இல்லை, ஏதோ ஒரு மூலையிலே ஓடி போய் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக அவன் தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் தேவன் நியமிக்கிற டைம் வரைக்கும் அவனை தேடி ஒருத்தரும் வரவே இல்லை. அதனால ஒருவேளை நீங்கள் எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக அதை போல உங்களுடைய நிலைமை இருந்தால் அதை குறித்து சுய பச்சாதாபம்லாம் குறைச்சிட்டு இருக்காதிங்க, என்னை யாருமே தேடலை, என்னை யாருமே யோசிக்கலை, ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் யோசனை கேட்பாங்க, எல்லாத்துக்கும் நீ இந்த குறிப்பிட்ட காரியத்தை ரொம்ப நல்லா பண்ணிடுவியே நீ செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட க்யூவில் வந்து நிற்பாங்க, ஒரு காலத்தில் நிறைய பைசா இருந்துச்சு அதனால என்னை தேடி வந்தாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை, யாருமே என்னை தேடுறதில்லை, என்னை எல்லாரும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே மனதிலே வாதித்து கொண்டிருக்காதீர்கள். இது தேவன் அனுமதித்தது. தேவன் அனுமதிக்கிற அந்த காலம் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி தான் தேட மாட்டாங்க. யோசிப்போருக்கும் ஏன்னா வேண்டான்னு சொல்லி தானே வித்துட்டாங்க, அவங்க போய் ஏன் தேட போகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துச்சு, அது வரைக்கும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னோ ஒரு பெரிய உயரதிகாரியாக இருக்கிறான்னோ யாருக்குமே என்ன பண்ணல,
வெளிப்படுத்தப்படலை. ஸோ அது வரைக்கும் அவனுடைய காரியம் அப்படிங்கிறது ஒரு மறைவான காரியமாகத்தான் இருந்தது. உலகத்தினருக்கு அவன் இறந்து போயிட்டான், உலகத்தினருக்கு அவன் அடிமையாக விற்று போடப்பட்ட ஒரு நபர், அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள். ஆனால் தேவன் உருவாக்கி முடியும் பொழுதோ அது வேறொரு மகிமையாக வெளிப்பட்டது. ஸோ அதனாலே நான் என்னமற்றவனானேன் அப்படின்னு சங்கீதக்காரன் புலம்புகிறது போல நீங்களும் என்ன பண்ண வேண்டாம், என்னை யாரும் யோசிக்கிறது இல்லை, என்னை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் என்னை மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சுய பச்சாதாபத்தையும் பரிதாபத்தையும் ஒரு டிப்ரெஷனையும் நம்ம வந்து எதற்கும் லாயக்கில்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான உணர்வையும் தான் கொடுக்கும். ஆனால் தேவனுடைய காரியம் அது கிடையாது. உங்களை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் இதை யாரும் பார்க்கும்படியாக தேவன் அனுமதிக்கிறது இல்லை. கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க பாருங்களேன், அப்போது வந்து புரஜாதியார் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதாவது அதை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பெரிய ஏதாவது இதை வச்சு இல்லை ஸ்க்ரீன் அது மாதிரியெல்லாம் போட்டு எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் அதை மறைச்சி வைப்பாங்க. கடைசியாக அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அது பணியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பெயிண்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அதை வந்து ஓப்பனிங் பண்ணும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ரீன் மற்றது எல்லாத்தையும் அகற்றி ஜனங்களுக்கு வந்து அதை காட்டுவாங்க. அது போலத்தான் தேவன் என்ன பண்ணுறார், மறைவான இடத்துலே உங்களை வந்து செதுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் ரெடியானவருக்கு பிற்பாடாக முழு மகிமை உள்ளவர்களாக இவர்கள் என்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த முத்திரையோட கூட தேவன் விரும்புகிற குணங்கள் உருவான நபர்களாக உங்களை உலகத்திற்கு முன்பாக நிறுத்தும்படியாக தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அதனால நீங்கள் பொறுமையாய் இந்த காரியத்திலே இந்த ஓட்டத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவீதனுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்துச்சு. பெரிய ராஜாவினுடைய மருமகனாக இருந்த தாவீது பிற்பாடாக எல்லா ஜனங்களாலும் மறக்கப்பட்டு போன ஒரு நபராக பல வருடம் அவன் என்ன பண்ணனா காட்டுலையும் மேட்டிலையும் வனாந்தரத்துலையும் ஓடிக்கிட்டே இருந்தான். ஏன் சொன்னா ராஜாவாக எப்பொழுதோ தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார், ஆனால் இவன் ராஜாவாகிறதுக்கான ஒரு அறிகுறி கூட அருகிலே தெரியவே கிடையாது. அதனால எல்லோரும் இதோ என்னமோ ஒரு காலத்துல வந்து ராஜாவுக்கு மருமகனா இருந்தான், அதுக்கப்புறம் சவுலுக்கு பிடிக்காம போயிடுச்சு, அதனால எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி யார் கூட இருக்கிறாரு எல்லாமே ரவுடி கும்பலோட கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு தாவீது சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான். மற்றபடி அவர்களுக்கு இவரை குறித்த ஒரு பெரிய எண்ணமே இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, தேவன் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் கண்களுக்கும் முன்பாக தாவீதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அமர வைத்தார். ஸோ அப்படிப்பட்ட நாள் வருகிற வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வனாந்தர பயணம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். எல்லாராலும் மறக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியமும் கூட தேவனாலே அனுமதிக்கப்படுகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ இதே காரியம் யோவனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது நம்ம பார்ப்போம். தேவன் அனுமதித்த அந்த டைம் வரையிலும் பிசாசு வந்து அவரை சோதிக்கிறாரு, அவருடைய செல்வெல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, அவரோட பிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே வந்து நாசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடாக அவருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி ஜனங்கள் வர்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாளும் அவனை நினைக்கும்படி தேவன் நினைப்பூட்டவில்லை. அதனாலே யாரும் அவனை பார்க்கும்படியாக அவனை தேடும்படியாக தேவன் அவர்களை வைக்கல. ஸோ அதனால ஒருவேளை நீங்களும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒளிவான மறைவான ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இதை உணர்ந்து கொள்ளுங்கள், இது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தது. தேவன் அறியாமல் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடப்பதே கிடையாது. அதனால இதில் வந்து உங்களுடைய குற்றமோ உங்களுடைய குறையோ உங்களுடைய திறமை குறைவோ உங்களுடைய வசதி குறைவோ வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. தேவன் அனுமதித்திருக்கிறார், அதனால யாரும் இப்போ உங்களை நினைக்கிறது இல்லை. கொஞ்ச காலத்திற்கு இப்படி தான் நிலைமைகள் போகும். தேவன் விரும்புகிற ஒரு நாள் உண்டு. தேவன் உங்களை உயர்த்த போகிற ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். அப்போ தேவன் நினைப்பூட்டும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஏன் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற ஒரு நாளை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். இதனால் சோர்ந்து போகாமல் உங்களுடைய பாதையிலே நீங்கள் போய்கொண்டே இருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடன் கூட இருக்கும்.